ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. விருத்தாச்சலம்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் நாம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம விருத்தாச்சலம்ல இருந்து ஆத்தூர் போற டிஎன்எஸ்டிசி பஸ் போர்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்டுங்க. விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு சேலம் திருச்சி போறதுக்கெல்லாம் வந்து நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் சிதம்பரம், பண்ருட்டி இங்கெல்லாம் போறதுக்கு கூட நல்லா பஸ் கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கடலூர் போற பிரைவேட் பஸ். இதெல்லாம் வந்து டவுனுக்குள்ள ஓடுற மினி பஸ்ஸஸ். நம்ம ஆத்தூர் போகிறதுக்கு சேலம் பஸ்ஸில் போர்ட் பண்ணலாம். ஆத்தூர் வழியாக தான் போகும். ஸோ இதில் ஏதாவது ஒரு பஸ்ஸில் நம்ம போர்ட் பண்ண வேண்டியதுதான். சேலம் போகிற பஸ்ஸில் ஆத்தூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க விருத்தாச்சலத்தில் இருந்து. காலங்காத்தால 9:30 இருக்கும். இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமாகிட்டு வருது. நிறைய ஸ்கூல் கிட்ஸ், காலேஜ் கிட்ஸ் தான் இருக்காங்க. சரி வாங்க நம்ம போய் பஸ் போர்ட் பண்ணுவோம். நம்ம விருத்தாச்சலம்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் போற டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க. இது வந்து சேலம் வரைக்கும் போற பஸ். நாம ஆத்தூர்ல இறங்கிடுவோம். விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. இதெல்லாம் வந்து மினி பஸ்ஸஸ், டவுனுக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விருத்தாச்சலம் டவுனுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. மெயின் பஜார் ஏரியா இது, ஜங்ஷன் ரோட்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா டெக்ஸ்டைல் ஷாப்ஸ், கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியா விருத்தாச்சலம்ல. வெயில் காலங்கிறதுனால நிறைய கம்மங்கூழ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. விருத்தாச்சலம் உழவர் சந்தை பாருங்க. இது மெயின் ஜங்ஷன் ஏரியா.
அம்மா உணவகம் நல்லா இருக்கு பாருங்க. அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், இது வந்து பாலக்கரைங்கிற ஏரியாவும். ஐ திங்க் இது காவிரி ஆறோட கிளை நதின்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க, இது காவிரி ஆறோட சாரிங்க, காவிரி ஆறு இல்ல மணிமுத்தாரம். ஸோ விருத்தாச்சலம் டவுனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம விருத்தாச்சலம் பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இங்க விரியதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் சிவன் கோவில் இருக்கு. விருத்தாச்சலம் ரயில்வே பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி டிராவல் ஆகிட்டு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. விருத்தாச்சலம் இருந்து ஆத்தூருக்கு 80 ரூபீஸ்ங்க. இப்போ நாம வேப்பூர் அப்படிங்கிற ஒரு டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. விருத்தாச்சலம் இருந்து ஆத்தூர் போற வழியில விருத்தாச்சலத்துக்கு அடுத்து வர ஒரு பெரிய டவுன் சொல்லலாம். வேப்பூர் டவுன் கிராஸ் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. வேப்பூர் வரைக்குமே கடலூர் மாவட்டம் தான். வேப்பூர் சேலம் மெயின் ரோட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இப்போ நாம அடரி அப்படிங்கிற ஒரு டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ நாம நயினார் பாளையம் அப்படிங்கிற ஒரு டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேலம் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. சின்ன சேலம் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். டவுனுக்குள்ளே போகுமா என்னன்னு தெரியல, பைபாஸ்லேயே போயிடும் நினைக்கிறேன். ஆத்தூருக்கு கால்நடை மருத்துவ கல்லூரி, வெட்டினரி ஹாஸ்பிட்டலுங்க, வெட்டினரி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். பரவாயில்ல, நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆத்தூருக்கு இன்னும் 24 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பாருங்க, தலைவாசல் கூட் ரோட் இது, வெட்டினரி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். நல்லா பெரிய கேம்பஸ். இப்போ நாம தலைவாசல் டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரியான வெயில் கொளுத்துதுங்க. நாம ஏப்ரல் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லா பக்கமுமே வந்து சம்மர் கொளுத்தி அடிக்குது. வரச்சா வந்து
ரிவர்ஸ் எல்லாமே ட்ரையா இருக்கு பாருங்க. ஐ திங்க் இது மணிமுத்தார் ரிவர் நினைக்கிறேன். தலைவாசல் டவுன் தாண்டி நம்ம ஆத்தூர் நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இது தலைவாசல் இருக்கிற மும்முடி அப்படிங்கிற ஒரு ஏரியா. நம்ம தலைவாசல் தாலுக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. நாம் இப்போவே வந்து கிட்டத்தட்ட 2-3 ஸ்கூல்ஸ் தாண்டிட்டோம். தாகூர் ஸ்கூலு, பாவேந்தர் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேவோட 2 சைடுமே வந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தலைவாசல் தாலுக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு பெல்ட் ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ கொங்கு பெல்ட்டில் வந்து இண்டஸ்ட்ரீஸும் சரி ஃபார்மிங்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து தென்னை மர பாக்கு தோட்டங்கள் தான் இருக்கும். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்மிங்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகிருக்கும். 360 degrees பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் வந்து நல்லாவே வந்து எல்லா ஃபீல்ட்லையுமே டெவலப் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஆல்மோஸ்ட் ஆத்தூர் பக்கத்துல வந்தாச்சுங்க. நல்லா டெவலப் ஆயிருக்கு இந்த ஸ்ட்ரெச்சு. ஆத்தூர்ல இருந்து சேலம் போற வழியில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்கூல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ங்க. ஹைவேவும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஃபார்ம் ரிலேட்டட் அக்ரோ மெஷினரிஸ் விற்கிற ஷோரூம்ஸ். இது வந்து ஜான்டியர் டிராக்டர் அவுட்லெட்டு, ரீட்டைல் அவுட்லெட்.
எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிவிஷன், நம்ம நெல் அறுவடை பண்ணுறது, கருது அறுவடை பண்ணுற மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸு சூப்பராக இருக்குங்க, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு. ஹைவே ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆண்டர்ப்ரனர்ஷிப் பார்க்க முடியுது எல்லா பக்கமுமே. மெயின் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் ஆத்தூர் மார்க்கெட் ஏரியா போல. நம்ம ஆல்மோஸ்ட் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆக போகிறோங்க. ஆத்தூர் டவுன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லா இருக்குங்க, நல்ல டெவலப்டாக இருக்கு. சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஒன் ஆஃப் த மெயின் டவுன்ஸ்னே சொல்லலாம் ஆத்தூர். ஆமாம், பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. வாங்க இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம விருத்தாச்சலம்ல இருந்து ஆத்தூர் ரீச் ஆயாது டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ஸோ விருத்தாச்சலம்ல இருந்து ஆத்தூர் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சீயுங்க ஃப்ரம் ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்.